ஹர ஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர ஒரு நாள் மகா பெரியவா ஸ்ரீமடத்தில் அமர்ந்திருக்கிறச்சு கூட்டம் குறைவான நேரத்தில் ஒரு சில உபதேசங்களை வழங்கின்றிருந்தார் அப்போது பேசிய பெரியவா ஒரு ஊரில் ஒரு விவசாயி இருந்தார் அவர் ஒரு சின்ன பண்ணை வீட்டில் இருந்தார் அவர் ரொம்ப வருஷமாக கையில் ஒரு கடிகாரம் இருந்தார் அவரை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ராசியான கடிகாரம் அவரோட வாழ்க்கையில் அவருக்கு கிடைச்ச பல வெற்றிகளுக்கு அந்த கடிகாரம்தான் காரணங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை அவருக்கு இருந்தது ஒரு நாள் பண்ண வேலையெல்லாம் முடிஞ்சு வெளியில் வந்து பார்க்கறச்சி அவர் கையில் கட்டின்றிருந்த கடிகாரத்தை காணும் உடனே அதிர்ச்சியாகி விவசாய கோடவுனில் எங்கேயாவது கீழே விழுந்திருக்கான்னு போய் தேடினார் எவ்வளவு நேரம் தேடியும் கடிகாரம் கிடைக்கவே இல்லை கவலையோடு வெளியில் வந்தார் அவரோட கோடவுனுக்கு வெளியில் சில சின்ன பசங்க விளையாடின்றிருந்தார் அவருக்கு உடனே ஒரு ஐடியா தோணித்து அவளெல்லாம் கூப்பிட்டு இந்த கோடவுனுக்குள்ளே என்னோடய வாட்ச் காணாமல் போயிடுத்து யார் கண்டுபிடிச்சி தராளோ அவளுக்கு ஒரு அருமையான பரிசு தருவேன்னு சொன்னார் அந்த சின்ன பசங்களும் துள்ளி குதிச்சுண்டு அந்த கோடவுனுக்குள்ளே ஓடினா அத்தனை பேரும் உள்ளே இருந்த வைக்கப்போர் புல் பூண்டு இண்டு இடுக்குன்னு எல்லா இடத்துலையும் தேடிட்டா ஆனால் கடிகாரம் கிடைக்கவே இல்லை சோர்ந்து போய் வெளியில் திரும்பி வந்து அவர்கிட்ட ஐயா எங்களை மன்னிச்சுடுங்க எங்களால் நீங்கள் சொன்ன கடிகாரத்தை கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டா அந்த நேரத்தில் தயங்கி தயங்கி ஒரு சிறுவன் கிட்டே வந்தான் ஐயா எனக்கு மட்டும் இன்னொரு வாய்ப்பு கொடுங்க நான் அந்த கடிகாரம் கிடைக்கிறதான்னு முயற்சி பண்ணி பார்க்குறேன்னு சொன்னான் மறுபடியும் கோடவுனுக்குள்ளே போனான் கதவை சாத்திட்டான் அவன் உள்ளே நுழைஞ்சு பதினஞ்சு நிமிஷம்தான் ஆகியிருக்கும் கதவை திறக்க திறந்துண்டு வெளியில் வந்தான் அவன் கையில் காணாமல் போயிருந்த அவரோட கடிகாரம் இருந்தது அவருக்கு ஒரே வியப்பு தம்பி நீ மட்டும் எப்படி என்னோடய வாட்சை சரியாக கண்டுபிடிச்சேன்னு கேட்டார் ஐயா நான் உள்ளே போய் ஒன்றுமே பண்ணலை கோடவுனுக்கு நடுவில் கண்ணை மூடி உக்காந்துட்டேன் அஞ்சு நிமிஷம் அப்படியே வெயிட் பண்ணினேன் அந்த அமைதியில் கடிகாரத்தோட டிக் டிக் சத்தம் எனக்கு கேட்டுது எந்த பக்கத்துலேருந்து சத்தம் வருதுன்னு பார்த்தேன் அந்த பக்கம் போய் பார்த்தா கடிகாரம் இருந்தது எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னா எப்பேற்பட்ட உண்மை தெரியுமா இது நாம்ளும் கொஞ்ச நேரத்தை மனசை அமைதிப்படுத்த தினமும் செலவழிக்கணும் அந்த மாதிரி செய்கிறது மூலமாக எவ்வளவு தெளிவாக சிறப்பாக செயல்பட முடியும் தெரியுமா மனசு அமைதியானால் நாம் செய்கிற எல்லா வேலையிலையும் நமக்கு வெற்றி கிடைக்கும் ஆனால் அந்த அமைதி அவ்வளோ சுலபமாக கிடைக்காது பரபரப்பான மனசு கொண்ட ஒருத்தரை விட ரொம்ப அமைதியான மனசு இருக்கிறவர் தான் ரொம்ப சிறப்பாக சிந்திப்பார் ரொம்ப சிறப்பாக செயல்படுவார் அமைதி வேணும்னா அதுக்கு பொறுமையும் நிதானமும் தேவை அது சிலருக்கு இயல்பாக அமையும் அப்படி இல்லைன்னா அதை பயிற்சி எடுத்துக்கிறது மூலமாக நாம் கற்றுக்க முடியும்னு பெரியவா சொன்னார் அதை கேட்ட எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் அந்த அமைதியை நாம்ளும் கடைப்பிடிப்போம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம் ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகளே சரணம் ஹரஹர சங்கர ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர